சரி, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இப்ப பேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இந்த புலன குறிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா, சிலர் பேசுறது வந்து தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. தப்பா இருக்கும், உண்மையாவே தப்பா இருக்கும், அவங்க செயல்கள் தப்பா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இதை பாக்குறவங்களுக்கு வந்து மனசு வேதனை வருது. இது தப்பான விஷயமா தான் இருக்கும். அது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்ப சிலர் பாத்தீங்கன்னா எல்லா குரூப்லயும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுங்க ஏன் செய்யறாங்கன்னு தெரியல. அவங்க வந்து இது அனுப்புறதா வேலை நினைக்கிறாங்க. அது உண்மையா கெட்டதா பொய்யான்னு தெரியாது, அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கெட்ட எனர்ஜி அனுப்புற மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் போது இதுல இருந்து எப்படி விடுபடுறது? எந்த மாதிரியான, இப்ப ஒரு தப்பான ஒரு விஷயத்த ஒரு செயல் செஞ்சிட்டாரு ஒருத்தர், அவரு வந்து அது உண்மையா தப்பான விஷயம்தான், இதை வந்து நிறைய பகிர்ந்துகிட்டே இருக்காங்கல்ல. இப்ப இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் போது நம்ம அதை எப்படி ஏற்றுக்கொள்றது, எப்படி அதுல இருந்து நம்ம தற்காத்துக்கிறது? முதல்ல அந்த மாதிரியான விஷயங்களை அதிகமா ஷேர் பண்றதே ஒரு பெரிய நெகட்டிவிட்டின்னு தான் நினைக்கிறேன். கடந்து போறதுதான் மிக சிறப்பாக இருக்கு. மன்னிப்பு கொடுக்கப்படலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. மன்னிப்பை கொடுத்தும் அதை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா இரண்டாவது மன்னிப்பும் கொடுக்கலாம், தவறே கிடையாது. அதை மீறியும் தப்பு பண்றாங்க அப்படின்றப்ப ஒண்ணு அவங்கள விட்டு நம்ம விலகிடணும், இல்லை விலகி வச்சிடணும், வேற ஆப்ஷனே அதுக்கு வந்து கிடையாது. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து ஒரு சும்மா ஆன்லைன்ல ஒரு விஷயத்த படிச்சாவே இது உண்மைதான் பட்டு கையெங்காலும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. உடனே வாட்ஸ்அப்ல போடுறது, ஃபேஸ்புக்ல போடுறது, இன்ஸ்டாகிராம்ல போடுறது, அப்புறம் உண்மைத்தன்மை தெரியறது இல்ல. பல பிரபலங்களே இந்த வேலையை பண்ணியிருக்காங்க, ரீசெண்ட் டைம்ல பண்ணியிருக்காங்க. ட்விட்டர்ல பண்ணி அப்புறம் இது போய் ஃபேக் நியூஸ்னே டெலிட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர்லாம் நான் குறிப்பிட விரும்பல. அவங்களே அப்படி இருக்கிறாங்கன்றப்ப அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய பல கோடி பேர் எப்படி இருப்பாங்க? எல்லாரும் அந்த தப்பை பண்ணனா கூட மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அந்த வேலையை வந்து செய்கிறார்கள். சிலருக்கு வந்து இதேதான் வேலை, வேற வேலை இல்லை. அதனால எது வருது அது விபத்தா இருக்கும், பார்க்க கூடாது, அந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு பெரிய கர்ம வினையை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஒரு கேரக்டர் தப்பான கேரக்டர், இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருது அப்படின்னா கர்மா முதல்ல எப்படி வேலை செய்யும் சொல்லிடுறேன். கல் எடுத்தவன் கல்லால சாவான், கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான்ற மாதிரி எதை தொடறியோ அதுல உனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஞானத்தை நாம் தொடரும்போது ஞானமாக வாழ்க்கை அமையும், பொய்யை தொடும்போது பொய்யாக வாழ்க்கை அமையும், உண்மையை தொடும்போது உண்மையாக வாழ்க்கை அமையும். அதுபோல ஒரு பெண்ணை பற்றியோ இல்லை ஒரு ஆணை பற்றியோ இல்லை வேற யாராவது பத்தி தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் பகிரப்படுது அப்படின்னா அதை நீங்க பகிர்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய கர்ம வினையை ஏற்படுத்தும். ஏன், உன்னை பார்த்துன்னு ஒரு பத்து பேர் அது தப்புதான் சொல்லி நம்புறான். நம்பும் போது அந்த பெண்ணையோ இல்லை ஆணையோ சபிக்கிறான். சபிக்கும் போது என்ன, அது பிரபஞ்சத்துக்கு போகுது. பிரபஞ்சத்துக்கு தெரியும் இது உண்மையா பொய்யான்ற அந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம்ன்றது மொத்தமும் சேர்ந்த பிரபஞ்சம், இந்த உள் பிரபஞ்சம் வெளி பிரபஞ்சம் அவ்வளவுதான். வெளி பிரபஞ்சம் பெருசா இருக்கு, உள் பிரபஞ்சம்ன்றது உடம்பு. உள்ளுக்குள்ளேயே அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த ஒரு உண்மைத்தன்மை ஆராயாம நீங்க பண்ணதுக்கு அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா அந்த காசிப், காசிப்புன்றாங்க புறம் கூறுபவர்கள், அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஏதாவது ஒண்ணு அடுத்தவனை பத்தி தெரியாம எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறவங்க கண்டிப்பாக இவனை பத்தி தப்பு தப்பா நிறைய பேர் கண்டிப்பாக வெளியில பேசுவாங்க. இவர்களோட இறப்பும் ரொம்ப கேவலமா இருக்கும். ஏன் இறப்பு அவ்வளவு கேவலமா இருக்கும்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன், நிறைய நம்மளால பார்க்க முடியுது. பல அரசியல்வாதிகளை நம்மளால பார்க்க முடியுது. பல பேரோட வாழ்க்கைய வெறும் அரசியல்வாதிகளை மட்டும் நான் சொல்ல, எல்லா அரசியல்வாதிகளையும் நான் சொல்ல, தவறு பண்ணக்கூடிய பல பேரை நான் வந்து சொல்றேன். பல மனிதர்களை வந்து நம்ம என்னுடைய நிகழ்கால வாழ்க்கையிலே வந்து பார்க்க முடியுது. அப்படி தப்பு தப்பா பேசி எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒரு பாட்டி, அது பாட்டின்ற ஒரு கிழவினே சொல்லான்னு வச்சீங்கன்னா ரொம்ப ஒஸ்டான கிழவி, அது மேடவாக்கத்துல இருந்த ஒரு கிழவி, அது பேர் நான் சொல்ல விரும்பல சரிங்களா. எப்பப்பார், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு விஷயம் நிறைய இருக்கு, கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு விஷயம், எப்பப்பார் எவன் போனாலும் அந்த ஏரியால யாரு போனாலும் இவன் இப்படி அவன் அப்படி, இவன் கொண்டாட்டி அவ கூட இருந்தா, அவன் கொண்டாட்டி இவ கூட இருந்தா, என்ன எதுனே தெரியாம பேசுறது, எவனை பார்த்தாலும் பாக்குறது, நோட்டம் ஒரு தப்பு தப்பா இன்னொருத்தவங்கிட்ட சொல்றது, இது மூலியமா அடுத்த அவங்களை பார்க்கும்போது அடுத்தவங்களோட மென்டாலிட்டி மாறினதுனால இப்ப அந்த கிழவிக்கு உயிர் போகணும்னு நினைச்சாலும் போக முடிய மாட்டேங்குது, கத்திக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன, கை கால் இருந்துச்சு, வாய் கோணிக்குச்சு, அது கத்த ஆரம்பிச்சுன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆ ஊன்னு அலறிக்கிட்டே கத்துது. அது என்ன நோயின்னு யாராலையுமே டயக்னைஸ் பண்ண முடியல. வீட்டுல இருக்கிறவங்களால கொல்லவும் முடியல அந்த கிழவியை. எப்படி கொள்ளுவாங்க, பெத்த அம்மாவையோ பெத்த இல்ல வந்து சொந்தக்கார பாட்டியோ எப்படி கொள்ளணும்னு தோணும். உயிரும் போகாது, ஆனால் நரக வேதனையாக உங்களுக்கு உயிர் பிரியும். ஒருவனை பற்றி முழுதாக தெரியாமல், அவங்க என்ன நோக்கத்துக்காக அதை செயல்படுறாங்கன்றது தெரியாம தப்பு தப்பா பேசுறது, தப்பு தப்பா அடுத்தவங்க கிட்ட சொல்றது, தப்பு தப்பான மெசேஜ் அனுப்புறது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி விடும்.
கர்மாவை சாதாரணமாக நினைக்காது. கர்மா சொல்லுதான், என்ன சொல்லுதான், யூ ரியலி டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் டேமேஜ் யூ டிட் டு சம்ஒன், தட்ஸ் வை ஐம் ஹியர் அப்படிங்குது கர்மா. அப்படின்னா என்ன, உனக்கு தெரியவே தெரியாது நீ எப்பேற்பட்ட பாதிப்புகளை உன் வாயளவிலும் உடல் அளவிலும் நீ ஒருவனுக்கு ஏற்படுத்தினா என்று. அதற்கெல்லாம் பதில் கூறுவதற்காக தான்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டைம் பார்த்து நீ செய்யறேன்னு காத்துக்கிட்டு. ரொம்ப கவனமா இருக்கணும், எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும், எதை பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது. தெரியலன்னா தெரியலன்ட்டு போயிடணும், அதை விட்டுட்டு நான் எனக்கு இது தெரியும் அது தெரியுமா, அது கர்ம வினையை ஏற்படுத்தும். கர்ம வினை ஏற்படுச்சுன்னா கேவலமான இறப்பாக இருக்கும், மிக கேவலமான இறப்பாக இருக்கும். நானே சொல்ல, வேதங்களும் அதுதான் சொல்றது, உயர்ந்த கட்ட மகான்களும் அதான் சொல்றாங்க, வினை வினைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சதான்னு செஞ்சா நீ அனுபவிக்கணும், கவனமா செய், இல்லைன்னா இறைவன் ஒன்ன செஞ்சிருவான். முடிஞ்சு வள்ளலாரும் அதைதான் சொல்றாரு, ஒருத்தவங்களை வந்து நம்ம அப்படி நினைக்கிறதே தப்புன்னு சொல்றாரு, இன்னும் அது செயலுக்கு வடிவத்துக்கு போல. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேணும், அவன்கிட்ட சேரவே சேராத உன்னையும் சேர்த்து டேமேஜ் பண்ணிடுவான். நீங்க சொல்றது அர்த்தமாகும். சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமணங்கள் வந்து உலகம் முழுசும் பாத்தீங்கன்னா திருமணங்கள் ரொம்ப சிறப்பா நடக்குது. இன்னைக்கு அதே சமயத்துல வந்து டைவர்ஸ் பாத்தீங்கன்னா அதிக வேகமாகவும் நடந்துகிட்டு இருக்கு. மலேசியாவிலையும் சரி, மலேசியா தெரியல எனக்கு, தமிழ்நாடு பத்தி தெரியல, ஆனா மலேசியாவில பாத்தீங்கன்னா அதிகமான இந்த மாதிரி டைவர்ஸ் நடக்கிறதுக்கு இதுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருக்கலாம், இது நடக்காம தடுக்க எதுவும் முடியுமா? ஒரே எங்க சுத்தினா ஞானத்துலதான் ப்ரோ வந்து நிற்கும். பட் ஸ்டில் கொஞ்சம் திருமண வாழ்க்கையை பத்தி ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஆணும் பெண்ணும் அனுபவிப்பதற்காக மட்டும்தான், புரிஞ்சு கொள்றது வாய்ப்பே கிடையாது. என்னோட லூஸ் மாதிரி மென்டல் மாதிரி கிறுக்க மாதிரி பேசாரான்னு சொல்லுவீங்க நீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுமா உங்களால? சயின்ஸ் என்ன சொல்லுது, 60,000 to 72,000 தாட்ஸ் ஒரு நாளைக்கு வருதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அடுத்து என்ன தாட் வரப்போது உங்களால சொல்ல முடியுமா? யாருக்குமே தெரியாது அடுத்த தாட் என்ன வரப்போகுதுன்ற. சிந்தனை என்பது வேறு, எண்ணங்கள் என்பது வேறு. கரண்ட் கம்பியை தொடங்கணும்னு ஒரு எண்ணம் வருதுன்னா தொடலாமா வேணாமான்றது சிந்தனை. வரக்கூடிய தாட் எல்லாம் அப்படி அப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. தாட்ஸ் வேற, திங்கிங் வேற. தாட் வருது கரண்ட் கம்பியை தொடுன்னு வருது, தொட்டா கரண்ட் சாக்கடிக்கு பெசாம வரும்னு சொல்லி சிந்தனை சொல்லுது. அப்போ ஒவ்வொரு தாட் வரும்போது அவசியமா அவசியம் இல்லைன்றது ஒண்ணு அப்படியே கடந்து போக விட்டுறணும், இல்ல தேவையானது மட்டும் எடுத்து நீங்க பயன்படுத்தணும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு 72,000 தாட்ஸ் ஆணுக்கு வருது, பெண்ணுக்கு 72,000 தாட்ஸ் வருதுன்னா ரெண்டுமே நிரந்தரம் இல்லாதது, கடல் அலைகள் போன்றது வந்து கொண்டே இருக்கும். ஆழமாக போக போக கடல் அலைகளே இருக்காது, ஆழ்ந்து அமைதிக்கு போயிருவீங்க. அப்படி இருக்கப்ப எப்படி புரிஞ்சுப்பீங்க நீங்க? யாருனால சொல்ல முடியும் இப்ப உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? உங்களே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், மக்களுக்கு நிரந்தரமானதுன்னு எப்படி சொல்லுவீங்க?